நட்பிற்கும் உண்டோ? சிறுகதை. என்ன, போன இடத்துல பணம் கிடைச்சதா என்று அவளுடன் கேட்டாள் மீனா, ஒரு தட்டில் தோசையை ராமன் முன்னால் வைத்துவிட்டு. இல்ல, ஒன்னா ரெண்டா, 5 லட்சம். என்னை நம்பி யாரு பணம் கொடுப்பாங்க? அப்பா, அப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதா என்று கண்களில் காத்திருக்கும் 2 துளி வெந்நீரோடு கேட்டாள் அவர்கள் மகள் அப்பர்ணா. அவளுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் ஒரு இடம் வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை. அவள் +2 பெற்ற மதிப்பெண்கள் போதுமானதாக இருந்தாலும் கணக்கு மட்டும் அவளை பொதுத் தேர்வில் காலை வாரி விட்டுவிட்டது. அதுவரை எல்லா தேர்வுகளிலும் 90 ஏன் பல சமயம் 100% மதிப்பெண்கள் வாங்கியிருந்த அவளுக்கு இந்த இறுதி பரீட்சை இப்படி காலை வாரி விட வேண்டும் என்பது விதி போலும். IIT நுழைவுத் தேர்வுக்கு கஷ்டப்பட்டு படித்திருந்தாலும் தேர்வு என்று வந்த வழக்கமான சளியும் ஜுரமும் பாடாய்ப்படுத்த அங்கும் விதிதான் சிரித்தது. இப்போது விண்ணப்பித்திருந்த கல்லூரிகளில் அவள் கேட்ட சப்ஜெக்ட் தவிர மற்ற எல்லா பிரிவுகளிலும் இடம் கிடைத்தது. ஒரே ஒரு கல்லூரி மட்டும் கொஞ்சம் சுமாரான பெயர்தான், கொஞ்சம் தள்ளியும் இருந்தது. ஆனால் அவளுக்கு தேவை அந்த குரூப். 5 லட்சம் பணம் கட்டினால் உடனடி இடம் என பேரம் பேசினார்கள். அது பற்றிய விவாதம் தான் இப்போது நடந்து கொண்டிருந்தது. கேட்ட கேள்விக்கு அப்பா அம்மாவின் பதிலை கேட்காமல் வேகமாக மாடி அறைக்கு போனாள் தன் கண்ணீருக்கு வடிகால் தேட. அப்பாவை கேட்டீங்களா? கேட்டேன். 5 இல்லை 10 தருவாராம், ஆனா படிப்புக்கு டொனேஷன்ங்கிற பேர்ல லஞ்சம் கொடுக்க மாட்டாராம். இது என்ன பிடிவாதம்? பேத்தி படிப்புக்கு தானே தரப்போறாரு. அது அவர் கொள்கையாம், மரட்டு வேதாந்தம். 2 விழல் தோசை கூட உள்ளே போகவில்லை ராமனுக்கு. தட்டிலேயே கை கழுவினான். மீனா முகம் சுளித்தாள். மீனா, அவளை சமாதானப்படுத்து. ஒரு BSc இல்லைன்னா BCOM போதும். என்ன பேசுறீங்க? ஒரே பொண்ணு, அவளுக்கு பிரியப்பட்டதை வாங்கி கொடுக்காம. இத பாரு, பிரியப்பட்ட பொம்மை வாங்கி தரலாம், நகை தரலாம், ஆனா பணம் கொடுத்து சீட்டு வாங்குற சக்தி நமக்கு இல்ல. புரிஞ்சுதா? அவளுக்கு புரியும் வரை காத்திருக்காமல் தன் அறைக்கு போனான் ராமன். அவன் மனம் உள்ளுக்குள் புழுங்கியது. அப்பா சொல்வது கூட ஒரு சமயம் சரியெனப்பட்டது. இருந்தும் படிப்புக்கு செலவு செய்ய அஞ்சுவது கோழைத்தனமாக இருந்தது. மேலே இருந்த விளக்கை உற்று பார்த்த வண்ணம் மல்லாந்து படுத்திருந்தான். மீனா ராமன் அருகில் வந்து அமர்ந்தாள். மறுபடியும் இதையேதான் பேசப் போகிறான் என்றதும் கொஞ்சம் சலிப்பு தோன்றியது. சொல்லு. பேங்க்ல லோன் கேட்கலாமே. ரெகுலர் சீட்டுனா லோன் போடலாம், ஆனா இது மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதுக்கெல்லாம் பேங்க்ல லோன் தரமாட்டாங்க. குட் நைட். கொஞ்சம் பொறுங்க. சொல்லு, உங்க ஃப்ரெண்டு யாரு? அவர்தான், ரஞ்சித். உங்க கூட படிச்சாரு. 2 ஓருடல் ஈருயர்னு அடிக்கடி வசனமா சொல்லுவீங்களே, அவனுக்கு என்ன இப்போ? அவன் கோடீஸ்வரன், பெரிய பிசினஸ்மேன். அவர்கிட்ட கேட்கலாமே. விளையாடுறியா? நான் அவனை பார்த்தே 15 மேல ஆகுது. அதுவும் இல்லாம அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம நிலைமை என்ன, அவங்கிட்டக்க போய்? ஆனா நீங்க படிச்ச காலத்துல ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா நீங்க பழகினீங்க. சேச்சே, I am sorry. குட் நைட். புரண்டு படுத்தான் அவன். கொஞ்ச நேரம் தூங்க முயன்றான். விசும்பல் சத்தம் கேட்டு எழுந்தான். அருகில் மீனா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அறைக்கு வெளியே வந்தான். பாதி திறந்திருந்த கதவின் வழியாக பார்க்க அப்பர்ணா ஒரு கயிறு போல வளைந்து படுத்திருந்தாள். அவள் விசும்பலுக்கு ஏற்றவாறு தோள்கள் குலுங்கி குலுங்கி நின்றன. உள்ளே போய் சமாதானம் செய்யலாம் என யோசித்தான். வேண்டாம், சரியாகிவிடும் என மனது சொன்னாலும் பாசம் நெருடியது. மறுபடி வந்து படுத்தான். மனம் தூங்கவில்லை. அவனும் ரஞ்சித்தும் கல்லூரி தோழர்கள். ஒவ்வொரு நாள் வேறு வேறு கார்களில் கல்லூரிக்கு வரும் ரஞ்சித்தும், தினமும் ஏதோ ஒரு பஸ்ஸிலோ அல்லது நடந்தோ வரும் இவனும் நெருங்கிய நண்பர்கள் என்றால் என்ன காரணம் சொல்ல முடியும்? ரஞ்சித் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் இன்றைய வாரிசு. ராமன் ஒரு பெரிய தொழிற்சாலையில் குமாஸ்தாவின் மகன். ரஞ்சித் ஒரு நாள் செலவு இவர்களுக்கு 1 வருமானம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான ஆச்சரியம் என்னவென்றால், ரஞ்சித் ஒரு நாள் கூட தனது வளத்தை ராமனிடம் காட்டிக்கொள்ள மாட்டான். அடுக்கடுக்காக வரும் சாப்பாட்டை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு ராமன் கொண்டு வரும் தயிர் சாதத்திற்காக கையேந்தி நிற்பான். இவனுக்காக ராமனுடைய அம்மா கொஞ்சம் கூடுதலாகவே சாதம் வடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கஷ்டம்தான். ராமனும் தன் மானத்தை என்றுமே நட்புக்கு பலி கொடுத்தது இல்லை. ராமன் படிப்பில் சிங்கம், ரஞ்சித்
லக்ஷ்மி வாழும் இடத்தில் சரஸ்வதிக்கு என்ன வேலை என்று மந்தம்தான். அவனுக்கு கல்லூரி படிப்பு முடிந்ததும் வெளியே வந்தவுடன் அவனுக்காகவே காத்திருக்கும் MD போஸ்ட் தயாராக இருக்கும். இருந்தும் ராமன் வாங்கும் மதிப்பெண்கள் ரஞ்சித்துக்கு பெருமையாக இருக்கும். படிப்பில் ஏற்படும் சந்தேகங்களை அவனிடம் கேட்டு தீர்த்து கொள்வான். பேராசிரியர் சொல்வதை அப்படியே ஒரு முறை ராமன் எடுத்துச் சொல்வான். அவனுக்கும் ராமன் சொன்னால்தான் புரியும் என்ற நிலைமை. ராமனுக்கும் ஒருமுறை படித்ததையும் கேட்டதையும் நினைவு கூறும் சந்தர்ப்பமாக இருந்தது இவர்களது கூட்டு படிப்பு. ஒருமுறை ரஞ்சித் ராமனின் பிறந்த நாளிற்கு ஒரு சட்டை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்க நண்பனின் மனம் நோகாமல் வாங்கி கொண்டான் ராமன். பெருமையுடன் அப்பா அம்மாவிடம் காட்டினான். ஆனால் உள்ளுக்குள் தன்மானம் என்று ஒரு சின்ன பூச்சி அவனை அரித்து கொண்டிருந்தது. அடுத்த மாதத்தில் வந்த ரஞ்சித்தின் பிறந்த நாளிற்கு அதே விலையில் ஒரு சட்டை வாங்க அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் அப்பா கடிந்தது எல்லாமே இந்த ஒரு பரிசில் காணாமல் போனது. அது மட்டுமல்ல, ஒரு மாதமாக அரித்து கொண்டிருந்த அந்த பூச்சியும் அன்றுதான் மறைந்தது. மேலே பார்த்த வண்ணம் கண்களை விழித்து இந்த நினைவுகளை அசை போட்ட ராமனுக்கு 2 என்று கடிகாரம் ஓசைப்படுத்தியது. ஒருமுறை ராமனுக்கு நல்ல ஜுரம், உடம்பெல்லாம் வலி. மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கி கொடுத்து வீட்டிற்கு வரும் வரை கூடவே இருந்த ரஞ்சித் அவன் அமைதியாக தூங்கும் வரை அருகிலிருந்து காலை பிடித்து விட்டு கொண்டிருந்தான். அவ்வப்போது கண்விழித்த ராமன் ஏதோ ஒரு தேவதை தன் கால்களுக்கு இதமாக இருப்பது போல கனவு கண்டு உறக்கமில்லாமல் கண்மூடி இருந்தான். இப்போது கூட ராமன் கால் வலியால் சில நேரங்களில் துடிக்கும் போது மீனாதான் கால் பிடித்து விடுவாள். இருந்தும் அந்த தேவதையை ரொம்பவே மிஸ் பண்ணுவான் ராமன். ஆயிற்று, கல்லூரி காலம் முடிந்தது. மறுநாளிலிருந்து கல்லூரியில் சந்திக்க வேண்டாம். தினமும் இவர்கள் வீட்டிலோ அல்லது கடற்கரையிலோ சந்தித்துக் கொள்வார்கள். நெருக்கம் தொடர்ந்தது என்று சொல்ல முடியாமல் வயது ஏறிக்கொண்டே இருந்தது. இன்று இந்த வயதின் சாட்சியாக அடுத்த அறையில் 18 ஒரு மகள். மகளின் ஆசையை நிறைவேற்றுவது தன் கடமை என மனதில் ஒரு பலவீனமான உறுதியுடன் காலையில் நண்பன் ரஞ்சித்தை 15 பிறகு பார்த்தே விடுவது என முடிவு செய்தான் ராமன். அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாபனத்தின் தலைமை அலுவலகம். எங்கு பார்த்தாலும் பணம் தன் வேறு வேறு உருவங்களில் சுவர்களிலும் தரையிலும், வீசும் வாசனை மிக்க குளிர்ந்த காற்றிலும், குடிக்கும் நீரிலும், மேஜைகளின் அழகிலும், அதன் மேல் இருக்கும் கணினிகளிலும் வியாபித்து இருந்தது. ராமன் புறப்படும் முன்பே போனில் ரஞ்சித்தை தொடர்பு கொள்ள முயன்றான். ரஞ்சித் இணைப்பில் வரவில்லை. அவனுடைய காரியதரிசி தான் எடுத்தார். அவர் இன்னைக்கு பூரா ரொம்ப பிஸி, ராமன் சொல்லுங்க, ரொம்ப அவசரம். ராமன்னா தெரியுமோ, காலேஜில் ஒன்னா படித்தோம். ஓகே, சொல்ல முயற்சி பண்ணுறேன். சிறிது நேரம் கழித்து அவர்கிட்ட பேச முடியல. நீங்கள் வாங்க, ஒரு 5 சந்திக்க முடியுமான்னு பார்ப்போம். அவர் குரலில் ஒரு கனிவு, ஒரு பச்சாத்தாபம் இருந்தது. இது கூட ஒரு நல்ல சகுனம்தான். என் பேர் பாஸ்கர், நான் வரச்சோனேன்னு சொல்லுங்க, புரிஞ்சுதா? அன்று காலையிலேயே மீனாவிடம், நான் இன்னைக்கு ரஞ்சித்தை பார்க்க போலான்னு இருக்கேன். மீனா மலர்ந்த முகத்தோடு தன் மகிழ்ச்சியை வெளியிட்டாள். ஆமா, அப்புறம் நான் எங்க அம்மா என்று சிவந்த கண்களுடன் உள்ளே வந்த அப்பர்ணா அவனை பார்த்தவுடன் கொஞ்சம் தயங்கினாள். அப்பர்ணா, அப்பா இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். அப்பர்ணா, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நல்ல முடிவு சொல்றேன். அப்பர்ணாவுக்கு புன்னகைக்கலாமா வேண்டாமா என சந்தேகம். அவன் புறப்படும் பொழுது அப்பா பாகவதம் படித்துக் கொண்டிருந்தார். சம்பந்தமே இல்லாமல் அவர் குச்சேலர் கதையை படித்தது சினிமாக்களில் வரும் சிம்பாலிக் காட்சிகளை நக்கலாக நினைவூட்டியது. அந்த கட்டிடத்தின் வாசல் கேட்டில் இருந்த செக்யூரிட்டி முதல் லிப்ட் ஆபரேட்டர் வரை எல்லோரிடமும் பாஸ்கர் பெயரை உச்சரித்து அனுமதி சீட்டு பெற்று 12 தளம் வரை வந்து ஒரு பிரம்மாண்டமான சோஃபாவில் ஒண்டி கொள்ள பாஸ்கர் வந்தார். நான் பாஸ்கர், நான் ராமன் சார். சாருக்கு என்ன வேணும்? வகுப்பு தோழன். நம்பாமல் பார்ப்பது போல பட்டது. ஒரு சின்ன அழகாக வெட்டப்பட்ட சதுர காகிதத்தில் தன் பெயரை எழுதி பிராக்கெட்டில் தா சா என எழுதி கொடுத்தான் ராமன். வாங்க என அவனை அழைத்து கொண்டு இன்னும் மேலே 15 தளத்திற்கு போனார். அவனை மறுபடியும் ஒரு மிக பிரம்மாண்டமான சோஃபாவில் உட்காரச் சொன்னார். அதற்குள் தன்னை செலுத்தி கொண்டு தலை நிமிர்ந்து பார்க்க ஒரு பெரிய கண்ணாடி அறையில் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மேஜையை சுற்றி ஆட்கள் நிற்க, அதன் நடுவில் உயரமான ஒரு குஷன் வைத்த சுழல் நாற்காலியில் தன் முதுகை காட்டி அமர்ந்திருந்தவர் நாற்காலியை சுழற்றி
கையிலே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினார். அட ரஞ்சித், கண்ணாடி வழியே புகைப்படிந்தால் போல மங்களாக உள்ளே நடப்பது தெரிந்தது. நண்பன் மேல் வட்டமாக விளக்கு ஒளி மிளிர சுற்றி நின்றவர்களோடு ஏதோ அணித்தரமாக ஒரு அரசன் போல விவாதித்துக் கொண்டிருந்தான் ரஞ்சித். உண்மைதான், ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தியாக. இவன் கல்லூரி படிப்பு முடிந்த 2ஆம் ஆண்டு பதவியேற்ற நாள் கண்களில் நிழலாடியது. அன்றுதான் யாரையும் குறை சொல்ல முடியாமல் அவர்களுக்கு இடையே ஒரு இடைவெளி துளிர்விட்ட தினம். அந்த விழாவிற்கு இவனும் போயிருந்தான். ரஞ்சித்தை சுற்றி தங்கமும் வெள்ளியும் நோட்டுகளும் சுற்றி சுற்றி வருவது போல ஆண்களும் பெண்களும் கட்டி அணைப்பது, முத்தமிடுவது, கைகுலுக்குவதுமாக இருக்க முதன்முறையாக ராமன் அந்நியப்பட்டு போனான். ரஞ்சித்திடம் சொல்லிக்கொள்ளாமல் வீடு திரும்பிவிட்டான். மறுநாள் இவன் வீட்டிற்கு வந்த ரஞ்சித் செய்த ஆர்ப்பாட்டம் இன்னும் நட்பு பட்டுப்போகவில்லை என்றது. ஆனாலும் என்ன, தினமும் சந்தித்தவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், பின்னர் வாரத்திற்கு 2 நாள், பின்னர் சனி ஞாயிறு என சந்தித்தார்கள். ஒரு நாள் மேல் படிப்பிற்காக ரஞ்சித் அமெரிக்கா புறப்பட்டு போனான். ராமனும் ஏதோ ஒரு வங்கியில் வேலை கிடைக்க அவர்கள் இமெயிலில் பேசுவதே அபூர்வமாக போனது. இப்படித்தான் பலர் வாழ்க்கையில் பாலிய நட்பு, கல்லூரி நட்பு என்பதெல்லாம் ரயில் சிநேகமாகவே போகின்ற கதை. பாஸ்கர் உள்ளே போய் இவன் கொடுத்த பேப்பரை அவனிடம் கொடுத்தார். அதை வாங்கியவன் ஏதோ பேசிக்கொண்டே அதை ஒருமுறை பார்த்துவிட்டு மேஜையின் ஒரு பக்கம் வைத்தான். ரஞ்சித் வேகமாக கையை ஆட்டி ஆட்டி எதிரில் உள்ளவர்களிடம் ஏதோ காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருப்பது அந்த கண்ணாடி வழியாக தெளிவில்லாமல் ஒரு நீரினுள் பிம்பம் போல தெரிந்தது. அவன் கைகளை உயர தூக்கி அசைப்பதும் யாரையோ சுட்டி காட்டுவதும் அவர்கள் கல்லூரியில் நடித்த ஜூலியஸ் சீசர் நாடகத்தை இவனுக்கு நினைவூட்டியது. ரஞ்சித்துக்கு புரூட்டஸ் வேஷம், யூடியூ புரூட்டஸ் என்கின்ற வசனத்தை மிக சிறப்பாக ராமன் பேசி கைத்தட்டல் பெற்றான். நாடகம் சிறப்பாக நடந்தாலும் அன்றிரவு அவனுக்கு இழைத்த துரோகத்தை நினைத்து நடிப்பு என்பதை மறந்து கண்ணீர் உகுத்தான் ரஞ்சித். பேசிக்கொண்டே அறையின் கண்ணாடி சுவருக்கு அருகே வந்த ரஞ்சித்தின் முகம் இவனை நோக்கி திரும்புவது போல் இருந்தது. ஒரு வினாடிதான் இவனை அடையாளம் கண்டுவிட்டான் போலும். கேபின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். டேய் ராமா, நீ எங்கடா இங்க என்று தனது ஆபீஸ் பதவி அக்கம் பக்கம் சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் மறந்து அவனை உறக்க அழைத்து கட்டிக்கொண்டான் ரஞ்சித். பல நாள் பிரிவை தாங்க முடியாதவன் போல அவன் தோள்களில் சாய்ந்து குலுங்கினான். ராமனுக்கு தர்மசங்கடமாக இருந்தது. இருந்தும் நட்பு இழைக்கவில்லை என்ற நிம்மதியும் ஒருபுறம் இருந்தது. ரஞ்சித், ரஞ்சித், கமான் ரஞ்சித், ரஞ்சித், கமான், ஐசே ஐசே, ரஞ்சித் விலகினான். அவன் கைகளை இறுக்க பற்றி கொண்டான். ரஞ்சித்தை தொடர்ந்து வந்த பாஸ்கர் சிலையாக நின்றார். எப்படா வந்தீங்க, ஏன் ஆபீஸ்ல, நீ என்ன பண்ற? ராமனுக்கு அவனுடைய கேள்விகள் கொஞ்சம் அசட்டுத்தனமாகப்பட்டது. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? அப்புறம் ஏண்டா இங்கே உட்கார்ந்துருக்க? இல்லை நீ பிஸியாக இருக்கேன்னு யாரு இவர் சொன்னாரா என்று பாஸ்கரை பார்க்க அவர் கொஞ்சம் நடுக்கத்துடன் அருகில் வந்தார். இவரோட பேரை ஒரு பேப்பரில் எழுதி இப்போதான் ரஞ்சித்துக்கு தன் சுற்றுப்புறம் உரைக்க ஆரம்பித்தது. யாரு இவன் பேரை எழுதி எங்கிட்ட கொடுத்தீங்களா? நீ வாடா உள்ள என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்குள் போனான். இவன் யார் தெரியுமா சார்? என் நண்பன், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஆஃபீஸு, என் படிப்பு, இதெல்லாமே இவன் போட்ட பிச்சை. கேட்பவர்களுக்கு ஏதோ ராமன் தான் இவனை படிக்க வைத்தானோ என்று எண்ணத் தோன்றும் இந்த வார்த்தைகள். சார், இவருக்கு காஃபி டீ ஏதாவது? நோ, நானும் இவனும் இன்னைக்கு வெளியே தான் சாப்பாடு. ராமா, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ராமன் மறந்து போன ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கொஞ்சம் கிராண்ட் ஸ்வீட்ஸ் லட்டுக்களையும் எடுத்து வைத்தான். இது எல்லாம் கட் பண்ணி 2 பிளேட்டில் போட்டு எடுத்துட்டு வாங்க. இல்லை ஒரே பிளேட்டில். ஒரு ஆள் வந்து பழங்களை எடுத்து போனார். ராமா, இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே? ஆமாம், உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சார். கணேசன். கணேசன் அந்த கணேசர் போலவே இருந்தார். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார், முடியலை. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர். சார், பேங்க்கில் எப்படியும் மண்டே தரேன்னு சொல்கிறாங்க. பட் ஐ நீட் இட் டுடே சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே 20 லட்சம் பணம் வேணும் என்று மேஜையை ஓங்கி குத்தினான். பாஸ்கர், ஏதாவது இந்த பிரைவேட் மணி லெண்டிங்கில் கேட்டு பார்க்கலாமா? அப்பா ஒப்புக்கொள்ள மாட்டார். நம்ம கம்பெனி இது வரைக்கும் பேங்கை தவிர வேறு எங்கேயும் கடன் வாங்கலை. அப்பா சொல்லுவார், சொல்லிட்டு மேலே போயிட்டாரு.
என்று சொல்லி ராமனை பார்த்தான். ராமன் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்க அதை தள்ளிவிட்டு, 5 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் ஆர்டர் சார், இன்னைக்கு த்ரூ பண்ணணும், 20 லட்சம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள கட்டலேன்னா என் முயற்சியே ஃபனால். கட் பண்ண ஆப்பிளும் ஆரஞ்சும் எடுத்துக்கொள் என்று சொல்வது போல இருந்தன. ராமா நீ எடுத்துக்க. ராமன் நினைவில் அவன் வீட்டிலிருந்து வரும் பழங்களை, மதியம் சாப்பாட்டு நேரத்தில் ரஞ்சித் அவன் முன்னால் நீட்டும் தினங்கள் வந்தன. சார் ட்ரை பண்ணுங்க சார், ஏதாவது டெபாசிட் க்ளோஸ் பண்ண முடியுமா சார்? பேங்க் டைம் ஓவர், அப்புறம் அம்மாவும் சைன் பண்ணணும், நாளைக்கு தான் முடிக்கலாம். ரஞ்சித் கோபமாக ஒவ்வொரு உபாயமாக அவனுடன் விவாதிக்க, எதிரில் நின்ற நால்வரும் பேசுவது அறியாது நிற்க, ஓகே 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 போதும் சார் போதும், நிறுத்துங்க. என் நண்பன் 15 வருஷம் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கான், அந்த சந்தோஷத்தை இது கெடுக்க வேண்டாம் ப்ளீஸ் என்று கையை காட்ட ஒவ்வொருவராக அந்த அறையிலிருந்து பிரிந்தனர். ராமா என் நிலைமையை பார்த்தியா, கோடி கணக்கில் சொத்து, பேங்க் லாக்கரில் கோடி கணக்கில் நகை, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சமயத்துக்கு 20 லட்சம் ரூபாய் என்னால் பெறட்ட முடியல, என்ன வாழ்க்கைடாது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என சொல்லி ஒரு ஆப்பிள் துண்டை வாயில் போட போனவன் கையை உதறி அதை தட்டில் போட்டான். எனக்கு வேற என்ன கொண்டு வந்த? ராமன் விழித்தான். அவன் பையை கையில் இருந்து பறித்து, அதே ரஞ்சித், அதே பறிப்பு தான். டே, உள்ள டப்பாவில் என்னடா? உண்மையில் டப்பாவில் எதுவும் எடுத்து வந்ததாக நினைவிற்கு வரவில்லை ராமனுக்கு. அதை வேகமாக எடுத்து பிரித்தான் ரஞ்சித். ஓ மை ஃபேவரட் தயிர் சாதம். ரஞ்சித், அது மீனா எனக்காக, உனக்கு தெரியாம எனக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை, என்ன இல்லை என்று சொல்லி 3 உருண்டைகளை எடுத்து வாயில் போட்டு சுவைத்தான் ரஞ்சித். அதில் படிந்திருந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலும் சுவை கூட்டியது. உன் பசிக்கு வெளியில் போய் சாப்பிடலாம், நீயே ரொம்ப டென்ஷன் இருக்க, 100 நாளைக்கு. ஆமாமா, நீ வந்ததும் சரியான நேரம் இல்லை, ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் தள்ளி போடக்கூடாது இல்லை. அப்போது நான் புறப்பட்டுமா? என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன். ஆம், அது வந்து நான் ஒன்றும் இல்லை, நண்பனின் 20 லட்சம் ரூபாய் தேவை அவன் மனதின் முன் நிழலாடியது. உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் என் பொண்ணு அவளுடைய டான்ஸ் அரங்கேற்றம் வர 20ஆம் தேதி, நீ கண்டிப்பாக கலந்துக்கணும். நிச்சயமாக வரேன். அப்போது நான் புறப்பட்டுமா? அறையின் கதவு வரை வந்தான் ரஞ்சித். அவன் கையை கொலுக்கி, போய் வா நண்பா, மறுபடியும் எப்போ சந்திப்போம், வீட்டுக்கு வா. டேய், தயிர் சாதம் அருமை. ராமன் அங்கிருந்து புறப்பட்டான். வீடு வந்ததும் மீனா அவளுடன் வந்து, போன காரியம் என்னாச்சு? ரஞ்சித் என்ன சொன்னார்? பணம் தரேனாரா? எவ்வளோ தரேன்னு சொன்னார்? நான் கேட்கல. ஏன் கேட்கல? அவன் தேவை நம்ம விட அதிகம். புரியலையே? உனக்கு புரியாது. அப்புறம் நான் வந்தாள். வரும்போதே ஆனந்தம் பிடிபடாமல் கையில் ஒரு கவருடன் வந்தாள். அப்பா, எனக்கு மெரிட்லேயே எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படின்னு தெரியல, ஆனால் நான் கேட்ட காலேஜிலேயே ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்பா உள்ளே வந்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு தெரியும் கிருஷ்ணர் கைவிட மாட்டார், 3 பிடி அவளுக்கு குசேலனுக்கு மாளிகை கொடுத்தவராச்சே, அவர் மனசு வச்சா நடக்காதா என்ன? மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அன்றிரவு பாத்திரம் தேய்க்கும் போது, நான் வச்ச தயிர் சாதத்தை சாப்பிட்டீங்களா இல்லையா? அவன் சாப்பிட்டான். நிம்மதியாக உறங்கப் போனான் ராமன்.